அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். தமக்கு கட்டளையிடப்பட்ட தர்மத்திற்காக முழுமையாகவும் மனப்பூர்வமாகவும் செலவிடுகின்ற நம்பகமான கருவூல காப்பாளர் தர்மம் செய்பவர்களில் ஒருவராவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2319. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு செல்வந்தரிடத்தில் பணியாற்றக்கூடிய கருவூல காப்பாளர் ஒருவர் தனக்கு கட்டளையிடப்பட்ட தர்மம் என்ற வகைக்காக மனப்பூர்வமாக செலவு செய்தால் அவரும் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொள்வார் என்ற சுப செய்தி இந்த உபதேசத்திலிருந்து பெறப்படுகிறது. ஏன் இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவத்துடன் விளக்குகின்றார்கள் என்றால், பணத்திற்கான உரிமையாளர் எஜமான் அவர் கட்டளையிட்டால் அதை செயல்படுத்த வேண்டியது ஊழியர்களின் பொறுப்பு என்பதை மறந்து பலர் வேண்டாவிருப்பாக இதுபோன்ற நற்காரியங்களுக்கு செலவிடக்கூடிய சூழலை ஊழியர்களிடத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மனோநிலைக்கு தன்னை இட்டு செல்லாமல் எஜமானனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதோடு மட்டுமல்லாமல், இது ஒரு நற்செயல், இதற்காக நாம் மனமுவந்து செலவு செய்வது என்பது நன்மையை பெற்றுத்தரும் என்ற எண்ணத்துடன் ஒரு ஊழியர் செலவு செய்தால் தர்மத்திற்கான அந்த பொருள் எஜமானனுடையது என்றாலும் அந்த நன்மை ஊழியருக்கும் கிடைக்கும் என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் விளக்குகிறார்கள். அப்படிப்பட்ட உள தூய்மையான செயல்பாட்டை கொண்ட ஊழியர்களாக அல்லாஹ் அனைத்து கருவூல காப்பாளர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.